வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 200 ரூபாய் குறைப்பு. உஜ்வாலா திட்டத்தில் 75 லட்சம் புதிய இணைப்புகள். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். எரிவாயு சிலிண்டரின் விலை குறைப்பிற்கு பொதுமக்கள் அமோக வரவேற்பு. சகோதரிகளின் வாழ்க்கையை எளிதாக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. நிலவில் அரிய உலோக தாதுக்கள் இருப்பதை உறுதி செய்தது ரோவர் விண்கலம். புதிய தகவல்களை வெளியிட்டது இஸ்ரோ. காவிரியில் இருந்து 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு வினாடிக்கு 5000 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. நாடு முழுவதும் அடுத்த ஓராண்டிற்குள் 1000 விளையாடு இந்தியா மையங்கள் அமைக்கப்படும். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர். விரிவான செய்திகள். வீட்டு பயன்பாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியம் வழங்கப்படும். வழங்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெறுவோருக்கு சிலிண்டர் ஒன்றுக்கு 400 ரூபாய் சேமிக்க இயலும் என்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மேலும் 75 லட்சம் உஜ்வாலா புதிய இணைப்புகள் வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். உஜ்வாலா கேஸ் யோஜனா வாலோக்கோ 200 ரூபாய் சப்சிடி பலே ஹி மில்தி ஹை தோ சபி உபோக்தாவோக்கோ ஜோ டொமெஸ்டிக் கேஸ் சிலிண்டர் யூஸ் கர்தே ஹை உஸ்கா தாம் 200 ரூபாய் கம் கர் தியா கியா ஹை ரக்ஷா பந்தன் பர் தேஷ் பர் கி பஹனோ கே லியே ஏக் பஹுத் படி சௌகாத் நரேந்திர மோடி ஜி நே தி ஹை. दूसरा मैं चाहता हूं ये 75 लाख जो नए कनेक्शन और मिलेंगे, ये जो कुछ परिवार रह गए थे उनको भी, या कईयों के नए राशन कार्ड बनते हैं, कई नए परिवार बेटे की शादी होगी तो नया परिवार बनता है, तो उनके लिए भी ऐसी सुविधा उपलब्ध होगी. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் சந்திரயான் விண்கலத்தின் வெற்றிக்காக இஸ்ரோ அறிவியலாளர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. சமையல் எரிவாயு விலை குறைப்பு நமது சகோதரிகளின் வசதியை அதிகரித்து வாழ்வை எளிதாக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சமையல் எரிவாயு விலை குறைப்பால் நமது சகோதரிகள் மகிழ்ச்சியாகவும் நலமாகவும் இருப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு விலையை சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறைத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் முடிவு மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 33 கோடி சிலிண்டர் கனெக்ஷன் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு சிலிண்டருக்கு 200 ரூபாய் விலை குறைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய செய்தியை, ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுத்திருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் உஜ்வாலா கனெக்ஷன் வைத்திருக்கின்றவர்களுக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட 200 ரூபாய் அவர்களுக்கு சப்சிடி கிடைக்கின்றது. அதோடு சேர்த்து இந்த விலை குறைப்பும் சேர்த்து 400 ரூபாய் கிட்டத்தட்ட 10.35 கோடி பேருக்கு இந்த உஜ்வாலா கனெக்ஷன் வைத்திருப்பவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பரிசை தங்களுடைய சகோதரிகளுக்கு நம்மளுடைய பிரதமர் அண்ணன் என்ற முறையில் சகோதரிகளுக்கு கொடுத்திருக்கிறார். சமையல் எரிவாயு விலையை குறைத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, தர்மேந்திர பிரதான், ஹர்தீப் சிங் பூரி, ஸ்மிருதி இரானி ஆகியோரும் நன்றி தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆகியோரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளதற்கு இல்லத்தரசிகள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். வீட்டு பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தும் அனைவருக்கும் விலையில் 200 ரூபாய் குறைக்கப்படும் என்றும், உஜ்வாலா திட்டத்தில் எரிவாயு இணைப்பு பெற்றோருக்கு சிலிண்டருக்கு 400 ரூபாய் குறையும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. உஜ்வாலா திட்டத்தில் மேலும் 75 லட்சம் இணைப்புகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு நாடு முழுவதும் உள்ள இல்லத்தரசிகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
மத்திய அரசு எடுத்த இந்த முடிவு சிறப்பானது என்றும் இதனால் தங்கள் மாதாந்திர வீட்டு செலவு ஓரளவு குறையும் என்றும் இல்லத்தரசிகள் தெரிவித்துள்ளனர். சிலிண்டருக்கு மாசம் 200 ரூபா குறைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த சிலிண்டர் குறைச்சது எங்களுக்கு மாசம் 200 ரூபா வீட்டு செலவுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். பாரத பிரதமர் மோடிக்கு மிகவும் ரொம்ப நன்றி. நான் வந்து ஒரு குடும்ப பெண்மணியாக இருக்கிறேன். எனக்கு வந்து நான் சிலிண்டர் வந்து இந்த மோடி திட்டத்திலிருந்து தான் வாங்கினேன். இலவசமாக தந்தாங்க. அதில் வந்து 200 ரூபா எனக்கு கம்மி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நரேந்திர மோடிக்கு. மத்திய அரசு வந்து பல நிலத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இளைஞரணியா நான் ஒருத்தர் பேசுறேன்னா சிலிண்டர் வந்து நீங்க ரொம்ப கம்மி பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதனால சிலிண்டர் விலை அதிகமா இருந்ததுனால எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா இருந்தது. இப்ப சிலிண்டர் விலை 200 ரூபா கம்மி பிரதமர் மோடி அவர்களால் கம்மி பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க இதுல எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். மத்திய அரசு சிலிண்டருக்காக 200 ரூபா குறைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லா மக்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், நல்ல பலனை தரும்னு நினைக்கிறேன். பல நல திட்டங்களை மத்திய அரசு செஞ்சுக்கிட்டே வராங்க. மத்திய அரசு சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறைத்திருப்பதாக கேள்விப்பட்டேன். இதனால் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் வீட்டிற்கு 2 சிலிண்டர் மாதத்திற்கு செலவாகிறது. இதனால் 400 ரூபாய் மிச்சமாகும். மத்திய அரசு வந்து சிலிண்டருக்கு வந்து 200 ரூபாய் குறைச்சிருக்காங்க. எனக்கு 2 சிலிண்டர் இருக்கிறதுனால 400 ரூபாய் எனக்கு சேவ் ஆகுது. இது குடும்ப செலவுக்கு யூஸ்ஃபுல்லாகுது. இந்த திட்டத்தை தந்த மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிலிண்டர் நாங்கள் வந்து 1200 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம். இன்னையிலேருந்து 200 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம். எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி. பாரத பிரதமர் மோடி திட்டத்தில் உஜ்வாலா திட்டத்தில் இலவச மிக்சி இந்த சிலிண்டர் அடுப்பு கொடுத்தாங்க. அதை வாங்கி வந்ததே கொஞ்சம் பயன்பட்டு வந்துச்சு. எங்களுக்கு சமையல் பண்ணுறதுக்கு ஒரு அவசரத்துக்கு சமையல் பண்ணதுக்கு யூஸ் ஆச்சு எங்களுக்கு. இப்போ அதில் வந்து 400 ரூபா அதுக்கு எங்களுக்கு விலை குறைச்சி தராங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 200 ரூபா கம்மி பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். வரவேற்கிறோம். சிலிண்டரினுடைய விலை வந்து 1140 ரூபா. மத்திய அரசு வந்து 200 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. 2 சிலிண்டராக இருந்தால் 400 ரூபா கம்மி ஆகுது, மிச்சம் ஆகுது எங்களுக்கு. அந்த 400 ரூபா வச்சு நாங்கள் வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கிக்கிறோம். மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. மத்திய அரசு சிலிண்டர் விலை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. 1140 ரூபா ஒரு சிலிண்டர் விலை மேலே 200 ரூபா கம்மி பண்ணியிருக்கிறாங்க. 2 சிலிண்டர் இருந்தாக்கா 400 ரூபா கம்மி பண்ணியிருக்கிறாங்க. 400 ரூபாயில் இருந்தாக்கா எங்கள் வீட்டுக்கு உபயோக பொருட்கள் எதுனா வாங்குவேன். மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிலிண்டர் விலை வந்து 1140 ரூபாவாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு சிலிண்டர் மேலே 200 ரூபா கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இதே 2 சிலிண்டராக இருந்தாக்கா 400 ரூபா கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இந்த 400 ரூபா வந்து எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான செலவிற்கு உபயோகப்படுத்திக்கிறோம் நாங்கள். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நன்றி. சந்திரயான் 3 திட்டத்தின் சரித்திர வெற்றியை நாட்டு மக்களுடன் இணைந்து அரசும் கொண்டாடுவதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். உலக அரங்கில் நாட்டின் வளர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் இந்த வெற்றி அமைந்துள்ளது என்றும் August 23 தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடுவதை அமைச்சரவை வரவேற்பதாகவும் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். சந்திரயான் 3 பயண திட்டத்தில் பெண் விஞ்ஞானிகளின் பங்களிப்பு மகத்தானது என்றும் அடுத்த தலைமுறை பெண் விஞ்ஞானிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த வெற்றி அமைந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. வரும் 10 ஆண்டுகளில் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிவிரைவாக இருக்கும் என்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான தேடல் இந்திய விஞ்ஞானிகளிடையே தலைத்தோங்குவதாகவும் அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் வளர்ச்சிக்காக விஞ்ஞானிகள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பாடுபடுவார்கள் என்ற நம்பிக்கை மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். நிலவின் தென் துருவத்திற்கு அருகே கந்தகம் இருப்பது சந்திரயான் 3 ரோவர் கலன் மூலமாக சந்தேகத்திற்கு இடமின்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ரோவர் கலனில் உள்ள லிப்ஸ் என்கின்ற லேசர் தூண்டுதலுடன் மண் துகள்களை உடைத்து ஆய்வு செய்கின்ற அலைமானி மூலம் இதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. நிலவின் தென் துருவத்திற்கு அருகே மேற்கொள்ளப்படும் இத்தகைய ஆய்வு இதுவே முதலாவதாகும். இது தவிர ஏற்கனவே எதிர்பார்த்தபடி நிலவின் தென் துருவத்திற்கு அருகே அலுமினியம், கால்சியம், இரும்பு, குரோமியம், மாங்கனீஸ், சிலிக்கான் ஆகியவற்றின் மூலக்கூறுகளும் ஆக்சிஜன் மூலக்கூறுகளின் தடயங்களும் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரோ செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரோவரில் உள்ள லிப்ஸ் எனப்படும் இந்த கருவியை பெங்களூரில் உள்ள இஸ்ரோவின் மின் ஒளியியல் ஆய்வுக்கூடம் தயாரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
பெட்ரோலில் கூடுதல் எத்தனால் கலப்பதால் எத்தனால் சார்ந்த பொருளாதாரம் 2 லட்சம் கோடி ரூபாயாக உயர்கிறது என மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். எத்தனால் மூலம் இயங்கும் கார்களை புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியா உருவாகும் போது எரிபொருள் இறக்குமதி செய்வதற்கான தேவை இல்லாமல் போகும் என்று கூறினார். எரிபொருள் இறக்குமதி தற்பொழுது 16 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என குறிப்பிட்ட அவர், எரிபொருள் தேவைக்காக இந்தியா பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க வேண்டும் என்று கூறினார். போக்குவரத்து துறையின் மூலமாக மட்டுமே 40% மாசு ஏற்படுவதாக தெரிவித்த அவர், அதிகப்படியான மாசு வெளியேறுவதை தடுப்பதற்கு நீடித்த மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். எத்தனாலின் உதவியோடு இந்திய வேளாண் துறையின் வளர்ச்சி 12% முதல் 20% வரை இருக்கும் என்றும், இதன் மூலம் ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் கூறினார். பிரைட் ஸ்டார் 23 ராணுவ பயிற்சியில் கலந்து கொள்வதற்காக இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த 137 வீரர்கள் எகிப்து சென்றுள்ளனர். அந்நாட்டில் உள்ள முகமது நபியும் ராணுவ தளத்தில் நாளை முதல் செப்டம்பர் 14 வரை இந்த பயிற்சி நடைபெறவுள்ளது. அமெரிக்க சென்டம் மற்றும் ராணுவத்தால் இந்த பன்னாட்டு முப்படை கூட்டு பயிற்சி நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு பிரைட் ஸ்டார் 23 ராணுவ பயிற்சியில் 34 நாடுகள் பங்கேற்க இருப்பதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திடீரென உருவாகும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான மேம்பாடுகளை பகிர்ந்து கொள்ளவும் இந்த பயிற்சி உதவும் என்று அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மேற்கு ஆசிய மற்றும் வடக்கு ஆப்பிரிக்க மண்டலத்தில் நடத்தப்படும் மாபெரும் கூட்டு ராணுவ பயிற்சி என்று பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அசாமில் கனமழை காரணமாக பிரம்மபுத்திரா உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 21 மாவட்டங்களில் 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அசாமில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அங்குள்ள பிரம்மபுத்திரா உள்ளிட்ட பல ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்கிறது. இதனால் 21 மாவட்டங்களில் ஆற்றங்கரையோர பகுதிகளைச் சேர்ந்த 3 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வீடுகளை இழந்த 700க்கும் மேற்பட்டோர் வெள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட இடங்களில் பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்களும் அன்றாட தேவைப் பொருட்களும் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. 25,000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் பயிரிட்டிருந்த பயிர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். இன்றைய இந்தியா இதுவரை இல்லாத அளவிற்கு அதிவேக வளர்ச்சியை நேரில் கண்டு வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் இந்தியா உலக அளவிலான பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகித்து வருகிறது. நமது விவசாய சகோதர சகோதரிகள் தங்களின் அருமுயற்சியால் வேளாண் உற்பத்தி வளர்ச்சியில் தங்களுடைய அரிய பங்களிப்பை அளித்து வருகின்றனர். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டுள்ள இந்திய அரசு மண் பரிசோதனை முதல் உரம் வரை, விதை நேர்த்தி பயிர் காப்பீடு முதல் சந்தை வரை, வேளாண் கடன் அட்டைகள் முதல் கிசான் சம்மான் நிதி வரை, எஃபிஓக்கள் முதல் விவசாயிகள் சேவை மையங்கள் வரை பல்வேறு வகைகளில் உணவளிக்கும் அன்னதாதாக்களுக்கு பக்கபலமாக இருந்து வருகிறது. ஆஜ் கிசானோ கே ஜீவன் கோ ஔர் ஆசான் பனானே, கிசானோ கோ ஔர் அதிக சம்ருத் பனானே ஔர் ஹமாரி கிருஷி வ்யவஸ்தாவோ கோ ஔர் ஆதுனிக் பனானே கி திசா மே கை படே கதம் உடாயே ஜா ரஹே. மாண்புமிகு பிரதமரின் முயற்சியால் பிரதமர் கிசான் சம்மான் நிதியின் 14வது தவணையாக 8.5 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 17 லட்சம் கோடிக்கும் அதிகமான நிதி உதவி நேரடியாக பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. வேளாண் துறையில் சாதனை, முன்னேற்றம் மற்றும் செழுமை ஆகியவை உருவாகும் புதிய பாதையில் விவசாயிகள் பீடு நடை போட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டிற்கு நொடிக்கு 5,000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு நீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி ஆற்று நீர் பகிர்வு தொடர்பான காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 23வது கூட்டம் நேற்று தில்லியில் நடைபெற்றது. காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் எஸ் கே கல்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரள, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு நீர்வளத்துறை செயலர் சந்தீப் சக்சேனா, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் தமிழக அரசு சார்பில் கலந்து கொண்டனர். அப்போது அடுத்த 15 நாட்களுக்கு நொடிக்கு 24,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க வேண்டும் என தமிழக அதிகாரிகள் வலியுறுத்தினர்.
மழைப்பொழிவு குறைவாக உள்ளதால் தண்ணீர் திறந்துவிட இயலாது என கர்நாடக அதிகாரிகள் தெரிவித்தனர். கூட்டத்தின் இறுதியில் தமிழகத்திற்கு நொடிக்கு 5000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடும்படி கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரில் அம்மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கர்ப்பிணி மற்றும் தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு நாள்தோறும் இலவச சிறுதானிய சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். மாநில மூத்த பாஜக தலைவர் முரளிதர ராவ், இந்திய சிறுதானிய ஆராய்ச்சிக் கழக இயக்குநர் தாரா சத்தியவதி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், ஊட்டச்சத்து மற்றும் சிறந்த ஆரோக்கியத்திற்கு சிறுதானியங்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினார். 2023 ஆண்டை சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருப்பதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். சிலம்ப போட்டியில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டை 5 விழுக்காடாக உயர்த்த வேண்டுமென தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற 4வது சர்வதேச சிலம்ப போட்டியில் சென்னையில் இருந்து சென்ற மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்தியா, வங்கதேசம், சிங்கப்பூர், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் இருந்து 500 மேற்பட்ட வீரர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் தமிழகத்தில் இருந்து சென்ற வீரர்கள் 48 தங்க பதக்கங்களை வென்றனர். போட்டியில் வெற்றி பெற்று நாடு திரும்பிய மாணவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர் திருஷ்வா செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழக அரசு வேலைவாய்ப்பில் சிலம்ப வீரர்களுக்கு தற்பொழுது கொடுத்து கொண்டிருக்கும் 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 5 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். தொடர்வது விரைவு செய்திகள். MCERT மற்றும் யுனெஸ்கோ தயாரித்துள்ள லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் படக்கதைகள் புத்தகத்தை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டார். விழாவில் பேசிய அவர், நல்ல ஆரோக்கியத்தில் முக்கிய கவனம் செலுத்தி கதை சொல்லல் மூலம் அவர்களை மகிழ்விக்கும் அதே நேரத்தில் முழுமையான நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்க இந்த புத்தகம் மாணவர்களை ஊக்குவிக்கும் என்று எடுத்துரைத்தார். மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா தலைமையில் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறைக்கான 2வது தேசிய ஆலோசனைக் குழு கூட்டம் நடைபெற்றது. தற்சார்புக்கு வழிவகுக்கும் கால்நடை, பால்பண்ணை, கோழி, செம்மறியாடு, பன்றி வளர்ப்பு மற்றும் தீவனத்துறை ஆகியவற்றில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு சிறந்த வாழ்வாதார வாய்ப்பை உருவாக்க அமைச்சகம் உறுதி பூண்டுள்ளதாக அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா அப்போது தெரிவித்தார். தனி மனித ஒழுக்கம்தான் சக மனிதரை மனிதனாய் நினைக்கும் எண்ணத்தை ஏற்படுத்தும் என்று மாநில ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அரசு கல்லூரி ஆதி திராவிடர் மாணவர் மற்றும் மாணவிகள் விடுதிகளில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். போதைப் பொருட்களால் ஏற்படும் தீங்குகள் குறித்து கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை மதுரவாயில் துண்டலம் கிராமத்தில் அமைந்துள்ள தமிழ் தென்றல் கல்யாண சுந்தரனார் உருவச் சிலைக்கு மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூப்பே சாமிநாதன் மரியாதை செலுத்தினார். அங்கு அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார். அமைச்சருடன் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் அதன் செயலர்களுக்கு வருமான வரி பிடித்தம் செய்வது தொடர்பான 3வது விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. ஒப்பந்த வருமானத்தை பெறுபவர் தமது பேனை ஆதாருடன் இணைக்கவில்லை என்றால் 20% பிடித்தம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. சென்னை மற்றும் உதவி இயக்குநரகம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட அலுவலகம் இணைந்து இந்த கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. வேலூர் மாவட்டத்தில் தேசிய காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் வனப்பரப்பை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நிலைகளில் ஊக்குவித்து வருகிறது. வனப்பகுதிகளில் மண்ணரிப்பை தடுத்தல், நீரை சேமித்தல் மற்றும் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகின்றன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது காணலாம். தேசிய காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் வனப்பரப்பை அதிகரிக்க அந்தந்த மாநிலங்களில் பல்வேறு நிலைகளில் மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் கிழக்கு மலை தொடர்ச்சி பகுதியில் வனம் மற்றும் மலைகள் சார்ந்த பகுதிகளாக உள்ளது. சுமார் 162,000 ஹெக்டேர் வனப்பகுதியாக காணப்படுகிறது. இந்த பரப்பளவை அதிகரிக்க வனத்துறை சார்பில் பசுமை தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் மண்ணரிப்பை தடுத்தல், நீரை சேமித்தல் ஆகிய பகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகிறது.
இதற்காக விரைவில் பலன் தரக்கூடிய உயரக உள்நாட்டு மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து அதனை இலவசமாக வனத்துறை மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மரக்கன்றுகளை ஏராளமான பொதுமக்கள் விவசாயிகள் வாங்கி தங்கள் பகுதிகளில் நட்டு வருகின்றனர். நடப்பு நிதியாண்டில் நபார்டு உதவியுடன் சுமார் 20 லட்சம் மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டு மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இதனை மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் நடுவதற்கு வனத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் வனப்பகுதி அதிகரிக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து மாவட்ட உதவி வன பாதுகாவலர் திரு மணிவண்ணன் கூறும்போது, இதுல வந்து 2022-23 75,000 மரக்கன்றுகள் பசுமை தமிழ்நாடு இயக்கத்துல மக்களுக்கு கொடுத்து நட்டு கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலையும் இயற்கையிலே உள்ள நம்ம இந்த நேட்டிவ் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற உள்நாட்டு தாவரங்களை அந்த இடத்துல உள்ள தாவரங்களை உற்பத்தி பண்ணி நட்டு ஒவ்வொரு பேட்ச் பேட்சா அதை சரி பண்றோம். அந்த திட்டத்துல பசுமை தமிழ்நாடு இயக்கத்துல சுமார் 20 லட்சம் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. இந்த நம்மளுடைய இந்த GDM அப்படில என்னன்னா விவசாயிகளுக்கு தேவையான கன்றுகள் நம்ம உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம். நபார்டு திட்டத்துல இயற்கை நம்ம உள்நாட்டு தாவரங்கள் இது விவசாயிகளுக்கு பயன்படக்கூடியத வனப்பரப்பை மேலும் அதிகரிக்க தொடர்ந்து கொஞ்சம் நல்லா மழை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் நம்ம வனவளத்தை பெருக்கிறோம்னா மழை வளம் பெருகி நம்ம வேலூர் மாவட்டம் பசுமை நிறைந்த சோலையா கிழக்கு தொடர்ச்சி மலையும் வந்துடும், நல்லா சிறப்பா வந்துடும். வனத்துறை மூலம் இலவசமாக மரக்கன்றுகளை பெற்று பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு வரும் சமூக ஆர்வலர் திரு ரமேஷ் கூறும்பொழுது, வனத்துறையின் சார்பாக பசுமை தமிழகம் என்ற திட்டத்தின் கீழ் வனத்துறையின் சார்பாக இங்கு 10 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வழங்கி வருகின்றார்கள். அந்த செடிகளை வாங்கி அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் வேலூர் மலையை வந்து பசுமையாகும் திட்டத்திலும் நாங்கள் நட்டு அதை பராமரித்து அந்த காடுகளை வளர்ப்பதில் முழு ஆர்வம் கொண்டு நட்டு வருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் சார்பில் மரக்கன்றுகளை கல்லூரிகளில் நடப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கல்லூரி மாணவர் தெரிவிக்கையில், வேலூர் பசுமையாக இப்ப வந்து மரக்கன்றுகளை நாங்க நடப்புறோம். வேலூர் வந்து பொதுவா எல்லாரும் வேலூர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அதை நாங்க மாத்த மரக்கன்றுகளை ஒரு 10,000 மரக்கன்றுகளை நாங்க நடப்புறோம். அதோட முதல் கட்டமா வந்து இப்ப 100 மரக்கன்றுகள் எங்களோட கல்லூரி மாணவர்கள் எங்களோட கல்லூரியை சுத்தி வேலூர்ல நாங்க நடப்புறோம். மத்திய மாநில அரசுகள் வனத்தின் பரப்பளவை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நடவடிக்கையினால் வருங்கால சமுதாயத்தினருக்கு மழை வளத்தையும் நல்ல ஆக்சிஜனையும் அளிக்கும் என்பதில் ஐயமில்லை. பொதிகை செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன். மகளிருக்கான வரப்பிரசாதமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை பேரூர் பகுதியில் நடைபெற்று வரும் நொய்யல் பெருவிழா நிகழ்ச்சியில் நேற்று அவர் கலந்து கொண்டார். மத்திய அரசு அமல்படுத்தி உள்ள உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஏற்கனவே வருடத்திற்கு 2,400 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு வருவதாகவும், ரஷ்யா உக்ரைன் போரால் சர்வதேச அளவில் எரிவாயுவின் விலை உயர்ந்தபோதும் அதனை மத்திய அரசு கட்டுக்குள் வைத்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் தாம் மேற்கொண்டு வரும் பாத யாத்திரையின் அடுத்த கட்டம் செப்டம்பர் 4 துவங்க இருப்பதாகவும் அண்ணாமலை அப்போது குறிப்பிட்டார். 200 ரூபாய் ஒரு சிலிண்டருடைய விலை குறைக்கப்படும். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய 33 கோடி குடும்பங்கள், 33 crore எல்பிஜி கலெக்ஷன் இருக்கு, 33 கோடி குடும்பங்களுக்கும் நாளையிலிருந்து அமல்படுத்தப்படும். இது மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான முடிவு. குறிப்பாக இன்று ரக்ஷா பந்தன் தினம், ஓணம் திருநாள், நம்முடைய தாய்மார்கள் மகளிர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 200 ரூபாய் சப்சிடி நேரடியாக நம்முடைய வங்கி கணக்குக்கு வந்துடும், நாளையிலிருந்து அமல்படுத்தப்படும். ஸோ உஜ்வாலா திட்டத்துல தமிழகத்துல 37 லட்சம் சிலிண்டர் வாங்கியிருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க, 37 லட்சம் குடும்பங்கள், அவர்களுக்கு இது 400 ரூபாய் சப்சிடி. ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய 200 ரூபாயோடு மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய 200 ரூபாயும் சேர்ந்து 400 ரூபாய் சப்சிடியாக உஜ்வாலா திட்டத்துல இல்லாம நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் முதலிருந்து சிலிண்டர் வச்சிருக்கிற 33 கோடி குடும்பங்களுக்கு 200 ரூபாய் சப்சிடி. இதை நிச்சயமாக நாம் வரவேற்க வேண்டும், பாராட்டியாக வேண்டும். இனி வருவது உலக செய்திகள். ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் சிறை தண்டனையை இஸ்லாமாபாத் நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. தோஷகானா வழக்கில் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்தார்.
இதில் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமீர் ஃபருக் மற்றும் நீதிபதி தாரிக் மெஹமூத் ஜஹாங்கிரி ஆகியோர் அமர்வு நேற்று தீர்ப்பு வழங்கியது. அதன்படி தோஷகானா ஊழல் வழக்கில் இம்ரான்கானுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலமும் கியூபாவும் இடாலியா புயலை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் தயாராகி வருகின்றன. அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள இடாலியா எனும் பெயர் கொண்ட புயல் அபாயகரமான மூன்றாம் வகை புயலாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புயல் புளோரிடாவின் பிக் பென் எனும் இடத்தில் நாளை கரையை கடக்கும் என அமெரிக்காவின் தேசிய புயல் எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல பிராங்க்லின் என்ற பெயர் கொண்ட மற்றொரு புயல் அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளுக்கும் பெர்முடாவுக்கும் அச்சுறுத்தலாக உள்ளது. மணிக்கு 230 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என கருதப்படும் இந்த புயல் இன்று வலுவிழக்கும் என தேசிய புயல் எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். நாடு முழுவதும் இன்னும் ஓராண்டிற்குள் 1000 விளையாடு இந்தியா மையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர் முன்னாள் தடகள வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என்று கூறினார். இளம் விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க முன்னாள் வீரர்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த தமது அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விளையாடு இந்தியா பயிற்சி மையங்களுக்கு தேவையான பயிற்சி கருவிகளும் பயிற்சிக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கவும் நடைமுறை செலவினங்களுக்காகவும் போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி நாடெங்கிலும் 3500 மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாகவும் அவர் கூறினார். உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் அதிக பதக்கங்களை இந்திய வீரர்கள் பெற்றிருப்பது குறித்தும் அமைச்சர் அனுராக் தாக்கூர் மகிழ்ச்சி தெரிவித்தார். इसके लिए केंद्र सरकार, राज्य की सरकार, नेशनल फेडरेशन, स्टेट एसोसिएशंस, इन सबका भी योगदान रहता है, लेकिन कुल मिलाकर कोचेज के साथ साथ खिलाड़ी का बहुत बड़ा योगदान रहता है. तो सभी खिलाड़ियों ने जिन्होंने देश के तिरंगे की आन बान शान को बढ़ाया है, मैं उन सबको अपनी ओर से बहुत बहुत बधाई और शुभकामनाएं देता हूँ. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் செக் குடியரசின் நோஸ்கோவா, டென்மார்க்கின் கரோலின் ஓசியாக்கி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இன்று நடைபெற்ற ஒரு ஆட்டத்தில் செக் குடியரசின் லிண்டா நோஸ்கோவா அமெரிக்காவின் மேடிசன் பிரங்கிலை 6-2, 6-1 என்கின்ற நேர்செட்களில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மற்றொரு ஆட்டத்தில் டென்மார்க்கின் கரோலின் ஓஸ்னியாக்கி ரஷ்யாவின் தாட்டியானா புரோசோரோவாவை 6-3, 6-2 என்கின்ற நேர்செட்களில் வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 200 ரூபாய் குறைப்பு. உஜ்வாலா திட்டத்தில் 75 லட்சம் புதிய இணைப்புகள். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். எரிவாயு சிலிண்டரின் விலை குறைப்பிற்கு பொதுமக்கள் அமோக வரவேற்பு. சகோதரிகளின் வாழ்க்கையை எளிதாக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. நிலவில் அரிய உலோக தாதுக்கள் இருப்பதை உறுதி செய்தது ரோவர் விண்கலம். புதிய தகவல்களை வெளியிட்டது இஸ்ரோ. காவிரியில் இருந்து 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு வினாடிக்கு 5000 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. நாடு முழுவதும் அடுத்த ஓராண்டிற்குள் 1000 விளையாடு இந்தியா மையங்கள் அமைக்கப்படும். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர். இத்துடன் எந்த செய்திகள் நிறைவடைந்தன? மீண்டும் செய்திகள் முற்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.